இந்த விரோத போக்கை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக தாவர மாடல் அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் 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 தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் தர்மபுரி செந்தில் எம்பியை கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 இந்துக்கு எதிராக செயல்படுகின்ற திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 விலகிடோ விலகிடோ இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசே விலகிடோ 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 இந்துக்கு எதிராக செயல்படும் திமுக அரசே விலகிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தர்மபுரி எம்பியை கண்டிக்கின்றோம் தர்மபுரி எம்பியை கண்டிக்கின்றோம் 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 இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையிலும் காட்டமாகவும் அரசு அதிகாரிகளை பணி செய்விடாமலும் மக்கள் விரோத போக்கை அவர் பார்லிமெண்டில் உறுதியேற்றுவாறு நடந்து கொள்ளாமல் உறுதிமொழிக்கு எதிராக உறுதிமொழியை மீறி இக்கைகளை கண்டித்தும் தமிழ்நாடு திமுக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை குரல் ஆர்ப்பாட்டமாக கண்டிக்கிற வகையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட கலைஞருடைய தலைவர் அண்ணன் ஜோ பாஸ்கர் அவர்களை தலைமையிட்டு நடந்து கொடுக்குமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக அவர்களுடைய மாடல் அரசு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தர்மபுரியுடைய செந்தில்குமார் எம்பி அவர்கள் இந்துக்கள் முறைப்படி செய்த அதிகாரிகளையும் இந்த பூஜையை கேவலப்படுத்திய இந்த எம்பி செந்தில் அவர்களை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பட்டியலின மக்களை ஜாதி வாரியாக கொச்சைப்படுத்தி பேசி கொச்சைப்படுத்தி அது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் கொஸ்டினாக கேட்ட இந்த திராவிட மாடல் அரசை கண்டித்தும் இன்றைக்கு தர்மபுரியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் சமூக நீதி நீதிபடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு எதிரான தீய சக்திகள் இன்றைக்கு மக்களை எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துவது போல இந்துக்களுடைய பூஜைகளையும் தெய்வங்களையும்
पल्ले कल कोशन वह पटी।